அது என்ன அப்படின்னு கேட்டால் பேர் புல்லட் ட்ரெயின் சொல்கிறதாங்க. புல்லட் மாதிரி வேகமாக போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் வச்சாங்க. ஆனால் இந்த புல்லட் ட்ரெயின் ஏற்படுத்துறது புல்லட்டை விட அதிகமான சவுண்டை உண்டு பண்ணுது. உயர்ந்தபட்ச சத்த அளவு வந்து 70 டெசிபல் 40 டெசிபல்ங்கிறது ஒரு லவுட் நாய்ஸ். 70ங்கிறது உச்சக்கட்டம். ஆனால் இது அதை விட பன்மடங்கு மேலே இருக்குது. அது வெளியே வரும்போது ரிலீஸ் ஆகும்போது ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி சவுண்டு, கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அந்த சவுண்டு கேட்குற மாதிரியான ஒரு சூழல். ஹாய், என் பேர் சத்தியசீலன். இதுவரைக்கும் நான் ஒரு 30-35க்கும் மேற்பட்ட கார்ஸ் ட்ரக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யூனோ லிட்டில் பிட் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நிறைய டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிசைன் தான் என்னுடைய முழு முதல் பணி. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக டிசைன் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிற இந்த பரப்பில் ஒரு டிசைன் அவேர்னஸ், ஒரு வடிவமைப்பு பற்றின ஒரு புரிதல், இன்னும் பல பல டிசைனர்களை கொண்டு வர்றது தான் என்னுடைய வாழ்வின் லட்சியமாக நான் எடுத்துக்கிட்டு மோட்டர் விகடனோடும் ஆயா டிசைன் அகாடமியோடும் இணைஞ்சு கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலே நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்குறோம். 1000-க்கணக்கான மாணவர்கள் அதில் வந்தவங்க எல்லாருமே ரசித்து சொன்னது என்ன விஷயம்னா, இதெல்லாம் முதல் முறையாக நாங்கள் கேட்குறோம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, இதே எங்களுக்கு வந்து பள்ளியில் சொல்லப்படலை, ஸ்கூலில் சொல்லப்படலை அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது முதல் முறை மட்டுமல்ல, ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு வடிவமைப்புங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அது பற்றின சில விஷயங்கள், சில கதைகள், சில ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பங்கள், இதெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவு அடுத்த கட்டமாக நேரடியாக வந்து பகிர்வது தான் இந்த வீடியோவோட இன்னும் அமைதியான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சுவையான உண்மையான ஒரு நிகழ்வை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் டிசைன் பண்ண கார்கள் அப்படின்னு சொன்னாக்க, இந்தியாவை பொறுத்தளவு டாடா இண்டிகாவோட பெட்ரோல் வெர்ஷன், அதில் நான் முனைப்பாக செயல்பட்டிருக்கேன். அதுபோல் அவதார் ரேஞ்ச் ஆஃப் ட்ரக்ஸ், டாடாவோட 407, டாடாவோட ஸ்டார் பஸ்ஸஸ், அசோக் லைலண்டில் இப்போ நிறைய விருது பெற்ற யூனோ அவார்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் பெற்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஜென்ரல் மோட்டர்ஸோட ஓப்பல் அன்டாரா அப்படிங்கிற கான்செப்ட், அதில் நான் பங்கு பெற்றிருக்கேன். இப்போ கடந்த ஆண்டு 2021 கமர்ஷியல் இயர் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிற சிஐஐ டிசைனோட அவார்டு வந்து நம்ம அசோக் லைலண்ட் படா தோஸ்துக்கு போயிருக்குது. நம்ம ஒரு சாலையில், இந்திய சாலை மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற பல இடங்களில், ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏதாவது நாம் பண்ண ஒரு டிசைன் பண்ண ஒரு வண்டியை நம்ம எகிப்தாப்பில் வர்றதை பார்க்குற சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது வந்து ஒரு அற்புதமான அனுபவம். அது அந்த வடிவமைப்பில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த புல்லட் ட்ரெயின் கதை இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன், இதுக்கு பின்னாடி இருக்கிற நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற எந்த கம்பெனியாக இருந்தாலும், அது வந்து ராக்கெட் சயின்ஸாக கம்பெனியாக இருந்தாலும் அல்லைனா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியாக இருந்தாலும், அங்கே எல்லாருமே இன்ஜினியர்ஸ் வந்து சீரியஸாக எதையோ ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, உலகத்தில் உள்ள ரொம்ப அதிக தொழில்நுட்பம் எல்லாமே வந்து ரொம்ப சிக்கலான ஒரு வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது எல்லாத்தையுமே ரொம்ப எளிதான அணுகுமுறை, ரொம்ப சிம்பிளாக அதை அப்ரோச் பண்ணோம்னா அதோடய ரிசல்ட்ஸ் வந்து பல மடங்கு பெரிய மிகப்பெரிய இன்னும் மன அழுத்தத்துலேருந்து விடுபடலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னாக்கா, நம்ம ஏன் ரொம்ப சீரியஸான ஆட்களையே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது அவகேஷன் இருக்குதா? அவகேஷன் அப்படின்னா இணையான ஒரு விஷயம்,
இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, சர்சிவி ராமன் அப்படிங்கிற ஒரு நோபல் பரிசு பெற்ற பெரிய விஞ்ஞானி இருக்கார்ல, அவர் இசையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அவர் வந்து வயலின் வாசிப்பார்னு சொல்கிறாங்க. முறையாக வாசிப்பார் என்னன்னு தெரியாது, ஆனால் வயலினில் வந்து அவர் முடியுதோ முடியலையோ அவர் வாசிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படி நோபல் பரிசு வாங்கினா பல பேருமே இசையிலையோ நடனத்திலையோ ஆர்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள்லையோ வந்து ஈடுபடுறது வந்து ரொம்ப இயல்பானது. ஏன் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு அடிக்கடி வரும். ஆனால் நம்ம ஊரில் இந்திய காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா 10வது எக்ஸாமுக்காக வேண்டி அது வரைக்கும் நடந்துகிட்ருக்கிற ஆர்ட் கிளாஸை நிறுத்திடுறோம். டான்ஸ் போயிட்டுருக்கிற ஒரு பொண்ணை வந்து சடனாக நிறுத்திடுறோம், ஏன்னா உனக்கு வந்து +2 எக்ஸாம் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஆனால் இந்த படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதற்கு இணையான கலையிலும் அது சார்ந்த விஷயங்களையும் ஈடுபடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு தகவல் தெரிவித்தல், தகவலை வந்து அறிதல் அப்படிங்கிறதும் உணர்தல் அப்படிங்கிறதுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. உணர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து இன்னோவேஷன். நான் எப்பயுமே சொல்கிறது தான், இன்னோவேஷன் இஸ் பெட்டர் தேன் இமிட்டேஷன். ஒரு விஷயத்தை நமக்காக தனியாக பிரத்யேகமாக செய்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒன்று போல் இன்னொன்றை காப்பி அடிக்கிறத விட மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்க போகும்போது இந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் தான் ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புல்லட் ட்ரெயினுக்கு வந்துடுவோம். புல்லட் ட்ரெயினை வந்து 1989 ஷிங்கான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்டோட பேர். ஃப்ளைட்டில் போகிற டைம், அதுக்குண்டான பணம், அதுக்கு ஏற்படுகிற டெக்னாலஜி இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானில் அதிவிரைவு ட்ரெயினை வந்து கொண்டு வந்தாங்க. அது ஓரளவு வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் 1989 இந்த புல்லட் ட்ரெயின்கிற ப்ராஜெக்ட் ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சுது. அது என்ன அப்படின்னு கேட்டால், பேர் புல்லட் ட்ரெயின் சொல்கிறதாங்க, புல்லட் மாதிரி வேகமாக போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் வச்சாங்க. ஆனால் இந்த புல்லட் ட்ரெயின் ஏற்படுத்துறது புல்லட்டை விட அதிகமான சவுண்டை உண்டு பண்ணுது. தோராயமாக 300 கிலோமீட்டர்னு வச்சுங்க, 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வண்டி போகிற பொழுது அது ஏற்படுத்துகிற ஓசை இருக்குல்ல, அது வந்து காதே செவிடாகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நகர்ப்புறங்களில் ஊரில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து உயர்ந்தபட்ச சத்த அளவு வந்து 70 டெசிபல் ஒரு லவுட் நாய்ஸ். 70ங்கிறது உச்சக்கட்டம், ஆனால் இது அதை விட பன்மடங்கு மேலே இருக்குது. அப்போ இது குறைப்பது என்பது எப்படின்னு ஒரு பெரிய சிக்கலாக போச்சு. என்னடா பண்ணுறது, இந்த ப்ராஜெக்டை வந்து கைவிட்டலாமா? குறிப்பாக இந்த மலைகள் கிட்டத்தட்ட, அது வந்து ஆக்சுவலாக அந்த ஷிங்கான்சன் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா பல மலை இதில் குடஞ்சி அந்த டன்னல் வழியாக தான் வருது. ஜப்பானே உங்களுக்கு தெரியும், நிறையா குண்டுகள் நிறைந்த இடம். அப்போ இந்த டன்னல் இருக்கிற காற்றுல வேகமாக அதிவேகமாக இது நுழையும் போது ஏற்படுத்துகிற அந்த கம்ப்ரஷன் இருக்குல்ல, அது வெளியே வரும்போது ரிலீஸ் ஆகும்போது ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி சவுண்டு, கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அந்த சவுண்டு கேட்குற மாதிரியான ஒரு சூழல். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது? இது ஒரு சிக்கலான விஷயம் இல்லையா? அந்த டீம் எல்லாருமே ரொம்ப மன அழுத்தத்தில் போயிட்டாங்க. என்ன செய்வதுன்னு தெரியல. இந்த சவுண்டை எப்படி குறைக்கிறது, இந்த சத்தத்தை எப்படி குறைக்கிறது, இல்லைனா இது பறப்பதற்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சுக்கல். அந்த சவுண்டு ஏன் அவ்வளோ ஓசை, ஏன் அளப்பருக்கரிய ஓசை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பவர்ஃபுல்லான என்ஜின் ஆனால் அதனுடைய ஷேப்பில் பெருசாக மாற்றம் இல்லை. எப்பவும் பார்க்குற ட்ரெயின் மாதிரியே, கிட்டத்தட்ட நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய ட்ரெயின் மாதிரியே இருந்தது. ஸோ அந்த ஷேப்பில் பெருசாக மாற்றம் இல்லை, ஆனால் திறனை அதிகரிச்சிட்டாங்க, ரொம்ப வேகமாக போகுது, டெக்னாலஜிக்கலி ப்ரூவ்டு. ஆனால் இது ஏற்படுத்துகிற ஓசை வந்து பெரிய சிக்கல். இது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா டெக்னாலஜிக்கலாக இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது இதுக்கு பயங்கரமான ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடுச்சு. அப்போ அதனுடைய தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, டிசைன் ஹெட் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபர். அவர் என்ன பண்ணுவார்னா, வீக்கெண்டில் ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள காடு, குளம், நீர்நிலைகள் இங்கெல்லாம் போய் அங்கே உள்ள பேர்ட்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது. நக்காட்சு அவரோட பேர். இந்த நக்காட்சு அப்படிங்கிறவர், ஏஜி நக்காட்சு அப்படிங்கிறவர், இது கட்டுக்கடங்காத ஒரு சவுண்டை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தன்னுடைய ஈக்குவேஷன்ஸ்குள்ளே போகலை. தன்னுடைய டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணல. அங்கேருந்து சற்றே விலகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு அழகான காலை வேலையில்
ஒரு குளத்தில் போய் தன்னோட கேமரா வச்சுக்கிட்டு ஒரு மறைவிடத்தில் உட்காந்துக்கிட்டார். உட்காந்துக்கிட்டு அங்கே வர்ற பேர்டு எதுவாக இருந்தாலும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நிசப்தமான ஒரு இடத்துல சடனாக ஒரு பறவை வந்து கண்ணு மிக நேரத்தில் தண்ணிக்குள்ளே ஒரு மீனை தூக்கிட்டு போச்சு. அந்த பறவை தான் கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் கொத்தி பறவை. இப்போ அந்த மீன் கொத்தியை ஜூம் பண்ணி பார்க்குறாரு, தொடர்ந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுறார். அது ஃபாஸ்ட்டாக வருது, ஒரு ஆங்கிளில் தண்ணிக்குள்ளே இறங்குது, இறங்கின வேகத்துக்கு ஒரு மீனை பிடிக்குது, அப்படியே திரும்பி போடுது. எந்த சத்தமும் இல்லை, சலனமும் இல்லை, ஒரு சின்ன ஒரு சவுண்டு, ஏதோ ஒன்று ஒரு கல் விழுந்த மாதிரி தான். அந்த சவுண்டு கேட்குறதுக்குள்ளேயே மீன் அது வாயில் வந்துடுது, போன வேகத்தில் திரும்பி அப்படியே போயிடுது. அப்போ இந்த காட்சியை வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து ரொம்ப அவருக்கு ஏதோ ஒரு தட்டுப்படுது. அப்போ எப்படி இந்த மீன் கொத்தி ஓசையில், ஏன்னா கொஞ்சம் சண்டை வந்துச்சுன்னா, கொஞ்சம் சத்தம் வந்துச்சுன்னா அந்த மீன் எப்படியும் போய் ஓடி போயிடும். மீன் சுதாரிக்கிறதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அவரோட பீக்கை பார்க்கும்போது சடனாக அவருக்கு ஒரு ஐடியா வருது. தன்னுடைய டெக்னிக்கல் ப்ராப்ளத்தையும் தான் பார்த்த அந்த இயற்கையிலேருந்து தான் உணர்ந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டையும் இன்னும் ரெண்டையும் வந்து இணைச்சு பார்க்கும்போது, ரெண்டு புள்ளிகளையும் இணைச்சு பார்க்கும்போது, ரெண்டு டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு இன்வென்ஷன் வந்துடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புல்லட் ட்ரெயினுக்கு ஒரு லாங் நோஸ், எக்ஸாக்டாக இந்த மீன் குத்தியினுடைய அழகு, அதனுடைய தலை வடிவம், அதை வச்சுக்கிட்டு அவர் அதை ட்ரை பண்ணுறாரு. சின்னதாக ட்ரை பண்ணி விண்டர்னலில் டெஸ்ட் பண்ணுறாங்க. பார்க்கப்போனால் நிறையா சவுண்டு வந்து குறைஞ்சிடுது. இந்த எனாமஸ் நாய்ஸ் இருக்குல்ல, அந்த நாய்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க விதமாக வந்து ரொம்ப குறைஞ்சிடுது. ஆக்சுவலாக இந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐடியா தான் இந்த புல்லட் ட்ரெயினை இன்றைய வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட வச்சுருக்கிறது. நானே நேரடியாக பார்த்துருக்கேன். நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு போனால் அது பக்கத்தில் வந்து வர்ற வரையும் அது சவுண்ட் உண்மையிலே அது கொஞ்சம் கூட நாய்ஸே வரல. அப்போ இயற்கையில் ஒரு பேர்டு வாட்சருக்கும் ஒரு ஹைஸ்பீடு எலக்ட்ரிக் ட்ரெயினோட ட்ராக்ஷனில் டிசைன் பல ஈடுபட்டிருக்க ஒரு டிசைன் ஹெட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொது பார்வையில் இது ரெண்டும் தனித்தனி புள்ளிகளாக இருக்குது. ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த அவகேஷன், அவருடைய ஹாபி, அவருடைய மன மகிழ்ச்சிக்காக அவர் செய்கிற ஒரு விஷயத்த அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் எந்த நிலையில் மேலே போனாலும் அதை கைவிடவே இல்லை. நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு வேலை இல்லை, இதுக்கெலாம் ஏது டைமு அப்படின்னு அவர் செய்யவே இல்லை. அதனால தான் இந்த இன்னோவேஷன் வந்துச்சு. அதர்வைஸ் பேர் புல்லட் ட்ரெயின் வச்சுட்டாங்க ஒழிஞ்சு. ஆக்சுவலாக இது வந்து கிங்ஃபிஷர் ட்ரெயின் தான். ஆக்சுவலாக அது இந்த நோஸ் ஷேப் இல்லை. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இது 89 ஃபஸ்ட்டு ஸ்டஃப். இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இப்போ மோர் தென் 500 போயிட்டுருக்குது. அப்போ அதிகமாக ஆக இதோட லென்த் வந்து அதிகமாகுது, அவ்வளோதான். ஸோ நவ் த லேட்டஸ்ட் ஒன் வில் ஹாவ் அ வெரி லாங் நோஸ். இது வந்து ரொம்ப நீளமானது. ஸோ அதோடய ஸ்பீடுக்கும் பவருக்கு ஏற்ற மாதிரி இந்த அழகோட நீளம் வந்து அதிகரிச்சிக்கிட்டே போகுது. இப்படிப்பட்ட இயற்கையிலிருந்து தழுவி இயற்கையை உணர்ந்து அதன் மூலமாக புதிய விஷயத்தை இன்வென்ட் பண்ணுறதுக்குல, இதுக்கு பேர் தான் பயோமிமிக்ரி. இந்த பயோமிமிக்ரிங்கிறது இப்போ ஒரு புதிய கோர்ஸாகவே வந்துகிட்ருக்கு. இந்த பயோமிமிக்ரி, அதாவது பயாலஜிலேருந்து மிமிக்ரி பண்ணுற ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம எதுவும் பார்க்க தான் போகிறோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு பெரிய துறையாக, வடிவமைப்பு மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்க்கும் பல சயின்டிஃபிக் தொழில்நுட்பத்துக்கும் அடிப்படையாக அந்த பயோமிமிக்ரி இருக்குது அப்படிங்கிறது புதுசாக வளர்ந்து வர்ற ஒரு துறை. அதை பற்றி நிறையா இருக்குது, நம்ம பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து.